நல்ல தகப்பனே எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே அந்த அருமையான நேரத்திற்காக ஷ்தோத்ரம் கிருபை உள்ள கருத்தலை எங்களை தாழ்த்துகிறோம் மகிமையின் தேவன் இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர் இனிமேலும் நீ நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறீர் இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேசுவீராக இடைபடுவீராக வார்த்தையினால் எங்களை இடை கட்டுவீராக எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே லேலூயா கடந்த வாரத்தில் ஒரு இதே வசனத்திலேருந்து கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெல அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள் இதில் ஓடினாலும் இழைப்படையார்கள் அப்படிங்கிற தலைப்பில் கடந்த இதில் பார்த்தோம் நம்ம குறிப்பாக இந்த நடந்தாலும் ஓடினாலும் அப்படிங்கிறது எதற்கான ஒரு மிக முக்கியமான அடையாளமாக இருக்குது அப்படின்னா இந்த நடந்து போகுதல் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம சாதாரணமாக இதை பேசுவோம் நடந்து போகிறதுங்கிறது ஒரு விஷயந்தான் அதே நேரத்தில் இந்த வசனம் பர்டிகுலராக இந்த வசனம் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது அடைந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக பூமியில் சில காரியத்துக்கு ஆண்டவருக்கு காத்திருக்கிறதும் இருக்குது அதே நேரத்தில் அவருடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் இப்போ இவங்கெல்லாம் பரதீசியில் காத்திருக்கிறாங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து அப்படின்னு இருக்கும் அப்போது இது ஒரு வகையில் கழுகுகளைப் போல் சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அதனால தான் அவங்க எல்லாம் புறப்பட்டு மேலே போய் ஆண்டவரோடு கூட பரலகுராயத்தில் நாம் இருப்போம் அவருடைய வருகையில் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கழுகுகளைப் போல் பறந்து போய் அங்கே இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தீர்க்க தரிசனமான வசனமாகவும் இது இருக்குது அதே வேளையில் அவர் வர வரைக்கும் பூமியில் காத்திருக்கிறவர்கள் நாம் இது வந்து காத்திருக்கிறவங்க அவங்களும் மட்டும் இல்லை நம்மளும் காத்திருக்கிறோம் நம்ம அநேக முறை நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா நாம் எல்லாருமே காத்திருக்கிறது ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாங்க இவங்க எல்லாேருமே காத்திருக்குறோம் நம்மெல்லாம் காத்திருக்கிறோம் கருத்தருக்காக காத்திருக்கிறோம் எப்போ வருவார் எப்போ போவோம் அப்படி தான் நம்மளுடைய டெஸ்டினேஷன் நம்முடைய சபையாக இருக்கட்டும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கட்டும் அல்லது பூமியில் இருக்கக்கூடியதான எல்லா படைப்புகள் அதான் வசனம் சொல்லுது எல்லா சிருஷிப்புகளும் ஏகமாய் எல்லா சிருஷ்டிளும் ஏகமாய் என்ன தவிக்கிறது எதுக்காக தங்கள் சிருஷ்டியை விட்டு வெளிப்பட்டு சிருஷ்டிகரோடு கூட போய் சேருவதுக்கு ஏகமாய் எல்லாம் தவிக்கிறது அப்படின்னு இருக்கு அப்போ எல்லாம் காத்திருக்குது எப்போ கத்தர் வருவார் கத்தர் வருவார்னு நம்ம மட்டும் இல்லை இந்த சிருஷ்டிகள் இயற்கை மிருகங்கள் பறவைகள் எல்லாமே காத்திருக்குதாம்மா ஏன்னா அது என்ன செய்ய போது இப்போ ஒன்றுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறது இப்போ நம்முடைய ஆத்மாவானது சரீரத்துக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறது மண்ணுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கு கர்த்தர் வரும்போது இந்த சரீரமானது மறுரூபம் அடைந்து இது அழிவுள்ளது உள்ளது இந்த சரீரம் அழி உள்ளது இது மறுரூபம் அடைந்து அழிவில்லாத சரீரத்துக்குள்ளே போய் சேர்ந்து கொள்ளும் இல்லையா அழிவுள்ள நகரம் தான் இந்த பூமி அழிவுள்ள சரீரந்தான் நம்முடைய மாம்சமான சரீரம் அழிவில்லாத பரலோகத்துக்குள்ளே போய் அழிவில்லாத சரீரத்துக்குள்ளே அது சேர்ந்து கொள்ளும் அதுக்கு உள்ளே இருக்கிற ஆத்மா காத்திருக்குது இந்த ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது சரீரத்துக்கு அழிவு இருக்குது அதான் நம்ம பார்க்குறோம் காணிக்கிறவைகளோ அனித்தியமானவைகள் காணாதவைகளோ நித்தியமானவைகள் இப்போ நம்ம இங்கே இருக்கிற எல்லாமே அனித்தியம் சரீ நம்ம பார்க்குற சரீரமாக இருக்கட்டும் நம்ம வாழ்கிற பூமியாக இருக்கட்டும் அப்போ இதில் இருந்த அநித்தியத்துக்குள்ளே இருக்கக்கூடியதான இது எல்லாம் நித்தியத்துக்காக காத்திருக்குது நம்ம எல்லாம் அதுக்கு தான் காத்திருக்கிறோம் இந்த ஒரு உண்மை வந்து நமக்கு புரியணும் அது அப்போ வந்தால் தான் உண்மையிலேயே நீங்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவங்களாக மாறுவீங்க அதாவது நான் கத்தருக்கு காத்திருக்கிறேன் ஆண்டோர் வர்றாரு வருகைக்கு நான் போகணும் அப்படிங்கிறது ஒரு பேச்சு இருந்தாலும் உங்களுடைய இந்த எல்லா சிற்சிப்புகளும் ஏகமாய் அங்கே ஏகமாய் தவிக்கிறது அப்படின்ற வசனம் அதோடைய அர்த்தம் என்னென்னா உன்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே அந்த அழியாமைக்குள்ளே நான் போகணும் நம்ம சொல்கிறோம் இல்லையா சாவாமைன்னு சொல்லுவாங்க சாவாமைங்கிறது பூமியில் இல்லை பூமியில் பார்க்குற எல்லாத்துக்கும் மரணம் உண்டு முடிவு உண்டு அழிவு உண்டு இதெல்லாம் அநித்தியம் அந்த சரீரத்துக்கு அழிவு உண்டு எல்லாத்துக்கும் உண்டு காணாதவைகளோ நித்தியம் அதுதான் உண்மையிலேயே மரணம் இல்லாத வாழ்க்கை நித்திய வாழ்க்கை அதுக்கு நீங்கள் ஏங்கி தவிக்கணும் உங்கள் ஆத்மா எப்படி தவிச்சிக்கிட்டு இருக்குதோ அதே மாதிரி நாம் என்ன செய்யணும் நமக்குள்ள அந்த எண்ணம் இருக்கணும் நம்ம நம்முடைய தாட்ஸு நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய எதிர்பார்ப்பு தேவைகள் எல்லாமே அதை நோக்கியே இருக்கணும் அதுதான் அதுதான் என்னுடைய தேவை அப்படின்னு அப்போ தான் அந்த ஏங்கி தவிக்கிற சுபாவத்துக்கு வருவோம் நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் பூமிக்குள்ளே அநித்தியமானத்துக்கு மேலே இருக்கிறதுனால நம்முடைய தவிப்பெல்லாம் இது மேலேயே இருக்குது எப்போது வீடு வாங்குவோம் எப்போ கார் வாங்குவோம் எப்போ வந்துட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவோம் எப்போ பையனுக்கு ஒரு வேலை கிடைக்கும் எப்போ நம்ம இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் தேவை இதெல்லாம் இல்லைன்னு இல்லை ஆனால் உங்களுடைய எண்ணம் எதிர்பார்ப்பில் அது மேலே இருந்துச்சுன்னா இதை பற்றி நம்ம என்ன செய்ய மாட்டோம் கவலைப்படவே மாட்டோம் இது தானாக நடக்கும் அழியாததையே நமக்குன்னு உருவாக்கி வச்சவர் இந்த அழிவுள்ளதில் அவர் தான் நம்மளை வச்சிருக்கிறார் அவருக்கு அவர் தான் வச்சுருக்கிறாராம் அப்படி வச்சிருக்கும் போது அவருக்கு தெரியும் இந்த டெம்பரவரியான உலகத்தில் பர்மனெண்ட்டாக ஒரு இடத்துல குடியிருக்கிறவனு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுக்குறான்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பிரயாணம் பண்ணுற ஒரு டெம்பரவரி பிரயாணம் அந்த பிரயாணத்துக்கு தேவையானதை ரெடி பண்ணாமல் இருப்பாங்களா யோசித்து பாருங்கள் இல்லையா நான் சொல்கிறது புரியுதா நம்ம வீட்டில் போய் பர்மனெண்ட்டாக வாழ போகிறோன்னு வச்சுக்கோங்க அங்கே நீங்கள் டிராவல் பண்ணுறீங்க அதுக்கு அந்த வீட்டுக்கு போக போகிறீங்க போகும்போது வழியில் வாட்டர் பாட்டில் எடுப்பீங்களா மாட்டிங்களா போகும்போது வழிக்கு சாப்பாடு ரெடி பண்ணிப்பீங்களா மாட்டிங்களா அவ்வளோ பர்மனன்ட்டுக்கு ரெடி பண்ண தெரிஞ்சவங்களுக்கு டெம்ப்ரவரி ரெடி பண்ண தெரியாதா அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கும் எனக்கும் நித்தியமானதை தயார் பண்ண தெரிஞ்சவருக்கு அநித்தியமானதை ரெடி பண்ணி கொடுக்க தெரியாதா எழுபது பலத்தின் மிகுதினால் எண்பது நித்திய நித்தியமாக வாழ்கிறதுக்கே ரெடி பண்ணிட்டாராம்மா ஒரு எழுபது வருஷம் பலத்தின் மிகுதினால் எண்பது வருஷம் இது வாழ்கிறத ரெடி பண்ணி கொடுக்க மாட்டாரா அப்போ என்னுடைய எதிர்பார்ப்பு தேவையெல்லாம் எது மேலே இருக்கணும் நித்தியத்தின் மேலே இருக்கணும் அப்படி இருக்கிறவர்கள் இந்த பூமியில் இந்த பூமியில் அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறவர்கள் இந்த பூமியில் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் இந்த ஓடினாலும் அப்படிங்கிறது யாருக்கு குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் போன மாதிரி உங்களுக்கு சொன்னோம் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அல்லது புதிய ஏற்பாட்டு சபை அதாவது சுயாதீன பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறவங்க இவங்க எல்லாமே ஓடினவர்கள் எபிரேகள் நிரும்போம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம் எபிரேயர் பனிரெண்டு ஒன்றை வாசிங்க பார்ப்போம் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் இயேசுவை நோக்கி பொறுமையோட ஓட கடவும் ஓடுறது நியூட்டஸ்மென்ட் சர்ச் ஓடணும் ஓடுற சர்ச் அதனால தான் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் இது நியூ நியூடஸ்மெண்ட் சர்ச்சை கொடுக்கப்பட்டது ஓட்டம் ஆனால் நடந்தாலும் சோர்வடையார்கள் அது யாரை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் முழுவதும் நடை தான் நியாயப்பிரமாணத்தை நீங்கள் எங்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க நடக்கிறதா அங்கே விஷயமாகவே இருக்கும் உங்களுக்கு தெரியும் எகிப்திலேருந்து காணான் வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்களா நடந்து போனார்கள் அவர்கள் நடந்தாங்க ஆனாலும் அவருடைய அவர்களுடைய வஸ்திரம் பழுசாகவில்லை அவருடைய அவருடைய பாதரட்சிகள் என்ன செய்யலை தேயவும் இல்லை அவங்க முடிவு புரியுதோம் அந்த நட அதான் ஃப்ரம் ஈஜிப்ட் டு கானான் அதை தான் கத்தர் சொல்கிறாரு நடந்தாலும் சோர்வடையார்கள் ஆனால் இந்த நடந்தாலும் சோர்வடையார்கள் அப்படிங்கிறவங்க சில நேரங்களிலே சோர்ந்து போகிறார்கள் வசனம் சொல்றது யார் சோர்ந்து போவாங்க அதுதான் கேள்வி எல்லா வாக்குத்த வசங்களும் நல்லாதாங்க இருக்குது நீங்கள் சொல்றதெல்லாம் தான் இருக்குது ஆனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அந்த காரியங்கள் சோர்வை உண்டு பண்ணுகிறது அப்படின்னு இருக்குது வாசிங்க என்னாகாமத்தின் புஸ்தகம் இருபத்தோராம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிங்க என்னாகாமம் இருபத்தி ஒன்று நாலு அவர்கள் ஏதோ தேசத்தை சுற்றி போகும்படி ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுதிரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள் வழியின் நிமித்தம் தம் ஜனங்கள் மனம் அடிவடிந்தார்கள் வசனம் சொல்வது நடந்தாலும் சோர்வடையார்கள் ஆனால் இங்கே வசனம் சொல்வது வழியின் நிமித்தம் அவர்கள் மனம் அடிவடைந்தார்கள் கர்த்தர் தான் நடக்க பண்ணியிருக்கிறார் கர்த்தர் தான் உன்னை என்ன செஞ்சிருக்கிறார் நடந்து போன்னு சொல்லியிருக்கிறார் எகிப்திலிருந்து காணான் வரைக்கும் போக சொல்லியிருக்கிறார் ஆனால் வழி எப்படி இருக்குது மனம் அடிவாக்குகிறது என்னை சோர்வடைய பண்ணுகிறது நான் போகிற வழி அப்போனா கர்த்தர் இந்த வழியை நடத்துவாரா வசனம் சொல்லுது அவர்தான் நடத்தினர் அவர் தான் வசனம் சொல்லுது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மூணாவது வசனம் கர்த்தர் இஸ்லாமியின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு காணானியரை ஒப்பு கொடுத்தார் அப்பொழுது அவர்களை அவர்கள் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி அவ்விடத்திலிருந்து ஓர்மா என்று பெயரிட்டார்கள் அவர்கள் ஏதோ தேசத்தை சுற்றி போகும்படி ஓர்மலையை விட்டு திருப்பி சிவந்த சமுத்திரத்துக்கு வந்துடுறாங்க அகைன் ரெட்ஸிக்கு வராங்க ஏன் கத்தர் வழியை திருப்பி விட்டார் முன்னாடி நீங்கள் பார்க்குறீங்க என்ன நடந்துச்சு எல்லாம் இருக்குது கண்மலையை அடித்தாங்க அதுக்கப்புறம் காணானுக்குள்ளே போனாங்க எல்லா விஷயமும் நடந்துச்சு இதெல்லாம் பார்த்த உடனே ஆண்டோர் வழியை மாற்றி விட்டார் இந்த வழியில் ஏன் அவங்க மனமடி வடிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வசனம் சொல்லுது அந்த இடத்துல அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபோது அவர்களுக்கு சில காரியங்களை கர்த்தர் செய்கிறார் இப்படிலாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அதனால் திருப்பி என்ன பண்ணுங்க நீங்கள் திரும்பி போங்க அப்படின்னு ஆண்டவர் ஒரு பக்கம் திருப்பி பல நேரங்களிலே கர்த்தருடைய சித்தத்துக்கு உட்பட்டாத போது அவருடைய சித்தத்துக்கு நாம் மீறி செய்யும் போது கர்த்தர் என்ன செய்றாரு திருப்பி நல்லா சொல்கிறது கவனிங்க கர்த்தர் ஒருபோதும் தண்டிக்கிற தேவன் இல்லை நான் நான் என்னுடைய அனுபவத்திலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன் கர்த்தர் ஒருபோதும் தண்டிக்கிற தேவன் இல்லை கர்த்தர் என் தப்பை சரி பண்ணுகிற தேவன் அந்த சரி பண்ணுகிற ப்ராசஸ் எனக்கு தண்டனையாக தெரியுது புரியுதா இப்போ உதாரணத்துக்கு ஆதாமுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு நீ நெற்றி வேர்வை நிலத்தில் செஞ்சு நீ சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாரு இது ஏதோ சாபம் மாதிரி நமக்கு தெரியுது ஆனால் உண்மையிலேயே அவனுடைய பாவம் அவன் சரீரம் சாகிற வரைக்கும் அவன் உற்சாகமாக இருக்கணும்னா அவன் வேர்வை வெளியே வந்தால் தான் உற்சாகமாக இருப்பான் அவன் அழுக்கெல்லாம் வெளியே வரணும் அதுக்கு தான் கத்தர் அதை சொல்கிறார் நல்லா வேலை செஞ்சு சாப்பிடு அது வந்து ஒரு கர்த்தர் கொடுக்கறதான ரெக்டிஃபைங் ப்ராசஸ் சரி பண்ணுற முறை அது அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் இருக்கும் கர்த்தர் சொல்கிற ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும் சமீபத்தில் நான் என்னுடைய கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு இருக்குது அதில் கர்த்தரை கர்த்தரை அறிகிற அறிவின்னு ஒன்று இருக்குது பவுல் சொல்கிறார் பிள்ளிப்பிர்கள் எழுதும்போது அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நம்ம எல்லாருமே கர்த்தரை ஏதோ ஒரு வகையில் அறிகிறோம் நீங்கள் அப்பாவாக பார்ப்பீங்க நீங்கள் ஒருத்தர் மணவாளனாக பார்ப்பாங்க ஒருத்தர் வந்து சகோதரனாக பார்ப்பாங்க ஒருத்தர் எப்படி எப்படி தேவனாக பார்க்குறோம் எல்லாரும் பார்க்குறோம் ஆனால் அந்தந்த விதத்தில் அவர் அறிஞ்சிருக்கிறோமான்னு பார்க்கும்போது ஒரு சில காரியங்களில் தேவனை அறிகிற அறிவு வரும்போது நான் கர்த்தரை என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அனுபவித்ததில் நான் ஒன்று கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா என் தேவனாகிய கர்த்தரடத்தில் தீமை என்பதே கிடையாது ஏன்னா அவர் டிசைன்லேயே அது இல்லை பிசாசு ஹண்ட்ரட் பர்சன்ட் கெட்டவன் கர்த்தர் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லவர் நாம் நன்மையும் தீமையும் கலந்தவங்க நம்ம நன்மை தீமை ரெண்டும் கலந்து தான் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லவர் ஆண்டவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேட்டவங்க பிசாஸ் அப்போ அவர்கிட்ட தீமை என்பது இல்லைன்னா அப்புறம் அவர்கிட்ட அது வரவே வராது அவர் என்ன சொன்னாலும் உள்ளேருந்து என்ன வராது தீமையான சாக்காரியம் வராது அவர் எது சொன்னாலும் அதுக்கு பின்னாடி ஒரு நன்மை தான் இருக்குமே ஒழிய அதுக்கு பின்னாடி ஒரு தீமை என்பது இருக்கவே இருக்காது உன்னை பூமியில் இருன்னு சொன்னாலும் அதில் நன்மை இருக்கும் போதும் வந்துருன்னு சொன்னாலும் அதில் ஒரு நன்மை இருக்கும் தேவன் ஜீவனோட வச்சாலும் நன்மை இருக்கும் தேவன் ஜீவனை விட்டு உங்களை எடுத்துட்டாலும் நன்மை இருக்கும் நம்ம தான் அதை புரிஞ்சு நம்ம புரிஞ்சுக்கிற விதம் தான் வித்தியாசப்படுது அவ்வளோதான் எதுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நம்முடைய இவங்களுடைய வழி மனமடிவாக்கிட்டு திரும்பி போக சொல்கிறார் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திரும்பி போய் வர்றதுக்குள்ள கர்த்தர் தேசத்துக்குள்ள யார் யாரெல்லாம் பார்த்து இவங்க பயந்தாங்களோ எதை எதெல்லாம் கண்டு இவங்க கலக்கம் அடைஞ்சாங்களோ அத்தனை ராட்சசரின் புத்தரர் எல்லோரையும் தூக்கி தூக்கியிருப்பார் இவங்க சுற்றி வர்றதுக்குள்ளே இவங்க பகை வர கத்திர அங்கே தீர்த்து வச்சுருப்பார் இது இவங்களுக்கு தெரியல எங்களை சுற்றி போக சொல்லிட்டாரு எங்களை சுற்றி பார்க்க சொல்கிறேன் வனம் வழி வந்து எங்களுக்கு மனமடிவாக இருக்குது உனக்கு அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியலன்னு நீயே சொல்லிட்ட அப்போ நான் என்ன சொல்கிறேன் நான் சண்டை போட்டு ஜெயிக்கிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணு இப்போ இவன் சொல்கிறான் வெயிட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நாற்பது வருஷம் வெயிட் பண்ண சொல்கிறார் அவர் சொல்கிறாரு நீ சண்டை போட்டால் செத்து போயிடுவ இப்போ நீ சண்டை போட்டு சாவுறியா நாற்பது வருஷம் வெயிட் பண்ணுறியா நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா பரவாயில்ல சார் நாற்பது வருஷம் வெயிட் பண்ணுறேன் இல்லையா நம்மள்தான் அப்படி தானே சொல்லுவோம் இப்போது ஒரு ஒரு ஊர் தீப்பற்றி எரியுது கடைசி ட்ரெயின் இருக்குது கடைசி ட்ரெயின் கிளம்புறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் இருந்து நீ தப்பிச்சு போறியா இல்லை ஊருக்குள்ளே போய் சாவரீடா நம்ம என்ன சொல்லுவோம் ரெண்டு மணி நேரம் உட்காந்துட்டே போகிறோம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ரெண்டு மணி நேரம்லாம் இருபது மணி நேரம் கூட உட்கார உயிர் பிழைச்சா போதும் அந்த கான்செப்ட் தான் ஆனால் கத்துறங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணல அதெல்லாம் அவர் என்ன சொல்கிறாரு நீ போ நீ போய் சுற்றி வா நான் பாளோதான் நீ அவர்களை சுற்றி போக பண்ணு அப்படின்ட்டார் இப்போ இவன் புலம்புறான் என்னை ஏன் இப்படி சுற்றி போக பண்ணீங்க வனம வழி பணமடிவாக இருக்குது தேவனுடைய திட்டத்தை அறியாதவர்கள்தான் சோர்ந்து போவார்கள் யார் சோர்ந்து போவாங்க உன் வாழ்க்கையில் கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிற திட்டத்தை அறியாதவர்கள் சோர்ந்து போவார்கள் அதுக்கு தான் கர்த்தர் உனக்கு என்ன வச்சிருக்கிறாரு என்ன பண்ணுறாருங்கிறதும் உங்களுக்கு தெரியணும் ஒன்று மட்டும் உங்கள் மைண்டில் நல்லா வச்சுக்கொள்ளுங்க கர்த்தர் உங்களுக்கு தீமை என்பதை செய்யவே மாட்டார் ஆண்டவர்கிட்ட ஏன்னா அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அவர் நடத்தி கொண்டு வர்ற ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும் தேவனுடைய திட்டம் ஒன்று உண்டு சில நேரங்களில் சில காரியங்கள் தாமதிக்குது நம்ம அப்போ தான் தேவன் மேலே வந்து சோர்வடைவோன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நமக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் இருக்குது நம்ம வந்து ஒரு ஒரு ஃபார்முலா கூட வாழ தொடங்கிட்டோம் பையனுக்கு இருபத்தெட்டு இருபத்தொம்பது வயசில் கல்யாணம் பண்ணிடணும் பொண்ணுக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் பண்ணிடணும் நாம் அப்படி ஒரு ஃபார்முலாவுக்கு வந்துவிட்டோம் பையனுக்கு முப்பது ஆன உடனே கொஞ்சம் வயசாக போதுங்க முப்பது முப்பத்தொன்று ஆயிடுச்சு ஏதாவது ஒன்று பாருங்கள் ஏன் வயசு முப்பது ஆகுதுங்க பொண்ணுக்கு முப்பது ஆகிப்போச்சுனா முப்பது வயசு ஆகிப்போச்சுங்க இதுக்கு மேலே கல்யாணம் கஷ்டம் யார் இருந்தாலும் பரவாயில்ல ஏன் கல்யா அவங்களே முடிவெடுக்கிறாங்க எனக்கு முப்பத்தஞ்சு வயசாகிப்போச்சு இனி யாராவது ஒருத்தன் கிடச்சா பரவாயில்ல இப்படி இருக்கிறதுக்கு பெசாமல் கர்த்தர் சொல்றாரு உனக்கு ரட்சிப்பை கொடுத்த உனக்கு வந்து மீட்பை கொடுத்த உனக்கு பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பரலோகத்துலேருந்து கொடுத்துருக்குறேன் இவ்வளோத்த கொடுத்த நான் உனக்கு ஏற்ற துணையை பூமியில உண்டாக்காம ஏன் வச்சிருக்கிற அந்த காலம் வரும்போது தருவேன் அதை ஏன் நான் உனக்கு தராம இருக்கிற அதுக்கு பின்னால் தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கும் நான் எனக்கு அவசரம் அல்லது எனக்கு சில விலகீனம் அல்லது எனக்கு சில பிரச்சனை எனக்கு போராட்டம் அதை வச்சுக்கிட்டு ஆண்டவர் சொல்வாரு நீ இந்த போராட்டத்துக்கு அதை கேட்டினா அதுக்கப்புறம் வர போராட்டம் அதை விட பெருசாக இருக்கும் அப்புறம் நாம என்ன சொல்லுவோம் இதுக்கு பேசாமல் பண்ணாமையே இருந்திருக்கலாம் இல்லையா அதுக்கு சொல்லுவோம் அப்புறம் இதுக்கு பெசாமல் என்ன செஞ்சுருக்கலாம் பண்ணாமையே இருந்திருக்கலாம் எத்தனையோ பேர் அப்படி இருக்கிறாங்க சில நேரங்களில் சில காரியங்களை கர்த்தர் எனக்கு தரவில்லை என்றால் தரவில்லை என்பதும் ஒரு பதில் புரியுதா நாம் என்ன சொல்கிறோம் கர்த்தர் பதிலே சொல்ல மாட்டார் சில காரியத்துக்கு நோங்கிறதும் பதில் தானே இல்லைங்கிறதும் ஒரு பதில் தானே நீங்கள் எஸ்ஸு மட்டும்தான் பதிலாக நினைக்கிறீங்க அவர் நோங்கிறாரு அது உங்களுக்கு பதிலாக தெரிய மாட்டேங்குது நீங்கள் எஸ்ஸுன்னு சொல்ல வைக்கிறீங்க அதுக்கு நம்ம வசனம் வேறு பிடிச்சிக்கிறோம் யா போய் போல கால்களை பிடிச்சி கதறினாலும் சிலருக்கு ஆண்டவர் உண்மையில் சிலர்னால் ரொம்ப கிருப வச்சுருப்பார் ரொம்ப அன்பு வச்சுருப்பார் அவன் காலை பிடிச்சி கதறினாலும் தர மாட்டார் ஏன்னா ரொம்ப அன்ப வச்சா அப்படி தான் ஆமாம் ரொம்ப அன்ப வச்சுட்டார்னு வச்சுங்களேன் அவர் அவனுக்கு தீங்கு ஒன்று வரும் அதனால் அவன் கேட்கறதுனால இவருக்கு நல்லா தெரியும் அதனால் என்ன வரும் தீங்கு வரும் இப்போ அவன் காலை பிடிச்சி கதறுவான் அவர் சொல்வார் அதெல்லாம் தர முடியாது மோசே ஆண்ட்ரோட்ட போய் கதறான் ஒரே தடவை என்ன எங்கே கூட்டிகிட்டு போயிருங்க கண்ணன் கூப்பிட்டு போயிருங்க இவங்க பண்ண வேலை தான் நான் தப்பு பண்ணிவிட்டேன் தான் சொன்னேன் அடித்த ஆண்டவர் சொல்வார் அதை பற்றி நீ என்னிடத்தில் பேச வேண்டாம் அவ்வளோதான் நீ பேசாத ஏன் உன்னை நான் ஏன் உன்னை இப்போ போவேணாங்கிறனா அதுக்கு பின்னாடி தேவனுடைய மகா பெரிய திட்டம் இருக்குது அதாவது நீங்கள் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலி போனீங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் யாத்ராகாமத்தின் புஸ்தகம் புத்தகம் மூணாம் அதிகாரத்தில் மோசையை அழைக்கும் போதே மோசே காணானுக்குள்ளே போக மாட்டான் என்பது தேவனுடைய திட்டம் காடோடைய பிளானில் மோசே காணானுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறது போக மாட்டாங்கிறது மோசைக்கு என்ன வேலை அப்படிங்கிறது சும்மா அதை வாசிச்சு பாருங்களேன் மூணாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் கத்தர் எதெதுக்காக இறங்கி இருக்கிறாரு விடுதலையாக்கவும் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் ரெண்டு வேலைக்கு இறங்கி இருக்கிறாரு இப்போ அடுத்த வசனம் பத்தாவது வசனம் நீ இஸ்ரவேல் புத்திராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வையிடத்துக்கு ரெண்டு வேலைக்கு இறங்கின உனக்கு எத்தனை வேலை ஒரு வேலை நீ எகிப்துருந்து கூட்டிகிட்டு வருவே கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லலை அவனை அவங்ககிட்ட சொல்லும் போதே பாருங்கள் கர்த்தருடைய டிசைன் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த வார்த்தையை ஆண்டோடு எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்களேன் நான் ரெண்டு வேலைக்கு இறங்குறேன் ஒன்று அவர்களை விடுதலையாக்கவும் கானானில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் நீ அவர்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வருவாய் அவ்வளவுதான் சகலவற்றையும் நீ போட ஏன் இவங்க எல்லாம் மாம்சத்தில் காணானுக்குள்ளே போறவங்க நீ ஒருத்த மட்டும்தான் ஆவியில் காணானுக்குள்ளே போறவன் புரியுதுங்களா இவங்க எல்லாம் மாம்சத்தில் மீட்கப்படாத போது விசுவாசத்தில் பிரமாணம் பெற்று மேல் பாதாளத்துக்கு போகிறவர்கள் நீயும் நானும் மறித்தால் பரதீசிக்குள் பிரவேசிக்கிறவர்கள் அவர்கள் உயிரோடு இருந்த கண்டவர்கள் நான் உயிர்த்தெழுந்த உடையவர் இருக்கு நியாய பிரமாணம் உயிரோடு இருந்த இயேசுவின் வல்லமையை பார்த்தார்கள் சுயாதீன பிரமாணம் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை பார்த்தார்கள் அப்ப எனக்கு கர்த்தர் சில விஷயத்தை வேணான்னு சொல்லும் எனக்கு வச்சிருக்கிற மேன்மை ஜாஸ்தி அதனால் இதை வேணாம் பாரு புரியுதா உங்களுக்கு சில 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 ட்ரெஸ்ஸு வேணான்னு கர்த்தர் சொல்கிறாருன்னா இதை விட மேலான ட்ரெஸ் எனக்கு வச்சுருக்கிறார்னு அர்த்தம் அதனால் இதை வேணாங்கிறார் அதே மாதிரி தான் பூமியில் உனக்கும் எனக்கும் கர்த்தர் சில நேரத்தில் நோ சொல்கிறாரு பதில் கொடுக்கல சில விஷயத்துக்கு கிடைக்கல மற்றவங்களோட பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கோமாவாக கூட வருது அந்த பயலாக அப்படி வந்துட்டான் இவெல்லாம் மேலே வந்துட்டான் சில நேரத்தில் நீங்கள் ஜோ பண்ணிகிட்டே இருப்பீங்க உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு உயர்வே இருக்காது உயர்வே இருக்காது கீழே கவனம் மேலே வந்துடுவான் நம்மளை கண்டுவே மாட்டான் இவர் தான் சொல்லி வச்சுருப்பாரு அவனை மேலே கொண்டு வராதுன்னு யார் ஆண்டவர் தான் சொல்லி வச்சிருப்பார் அவனை மேலே கூட்டு வராது ஏன் அப்படின்னு ஏன்னா இவனை மேலான வேலைக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் உலகத்திலிருந்து அநேகரை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ஊழியத்துக்கு இவனை செலக்ட் பண்ணியிருக்கிறேன் இவனை வேறு பிரிக்க போகிறேன் இந்த வயலை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சா இவன் இறங்கி வரமாட்டான் கீழே மாதம் ரெண்டு லட்ச ரூபா சம்பளத்தை வச்சுட்டேன்னா இவன் என்ன பண்ணிடுவான் தெரியுமா ரெண்டு லட்ச ரூபா சம்பளத்தில் வாழ்க்கை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிப்பான் அப்புறம் நான் வருகையில் நான் வந்து ஊழியத்துக்கு வாப்பான்னா யோசிப்பான் ரெண்டு லட்ச ரூபா மாதம் தேவை குடும்பத்தை நடத்தணும் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்புறம் காருக்கு நான் வந்துட்டு இஎம்ஐ கட்டணும் இவ்வளோ இருக்குது இதை விட்டுட்டு உடனே எப்படி வருவது கடன் அடைந்த பிறகு நான் வருகிறேன் தான் கத்தர் கார் வாங்கவே உன்னை ஏன் வாங்கலை நீ ஒண்ணுமே இல்லாத போது கூப்பிட்டா சோத்திரம் வீட்டு வாடகை மட்டும்தான் கத்தர் பார்த்து பருவ பல நேரங்களில் ஏன் கத்தர் சில காரியங்களை உனக்கு தராம இருக்கிறார்னா அதை விட மேலானது வரப்போகுது அதனால இதை உனக்கு தராமையே வச்சிருக்கிறார் நாம என்ன செய்கிறோம் அந்த வழி நமக்கு மனமடிவாகுது அவன்லாம் அப்படி ஆகிட்டான் இவன்லாம் இப்படி ஆகிட்டான் உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன் நான் திருப்பியும் சொல்கிறேன் கோச்சிக்காதீங்க என் தேவனுடைய கர்த்தர் கரத்தில் ஒரு தீமை என்பது கிடையவே கிடையாது அவர் நடத்துகிற ஒவ்வொரு பாதையும் என் நன்மைக்காக மட்டுமே நம்முடைய நன்மைக்காக மட்டுமே அவர் எந்த பக்கம் நடத்தினாலும் அதுக்கு நன்மை தான் இருக்கும் அதில் தீமை என்பது இருக்கவே இருக்காது நம்ம ஏன் சோர்ந்து போகிறோம் தேவனை அறிகிற அறிவு இல்லாததுனாலே தேவன் என் மேலே வச்சுருக்கிற திட்டம் என்னான்னு எனக்கு தெரியாததுனால அது ஆண்டவர் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது கத்திரி என்ன விரும்புகிறார் தெரியுமா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து கேட்பாங்க அப்பா இதை நம்ம செய்யணுமா நான் சொல்கிறது நீ செய் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஆனால் அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு விஷயம் வரணும் எங்கள் அப்பா என்கிட்ட எது சொன்னாலும் அது நன்மைக்கு தான் இருக்கும் நான் கண்ணை மூடிட்டு செய்வேன் நான் கண்ணை மூடிட்டு செஞ்சால் தான் எங்கள் அப்பா மேலே நான் நூறு சதவீதம் நம்புறேன்னு அர்த்தம் புரியுதா எனக்கு எப்போ பயம் வருதோ எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் கேள்வி கேட்க தொடங்கிடுவேன் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இப்போ ஃபுல்லாக ஒருத்தன் பேராஷூட்லாம் கட்டிட்டு உங்களை பெரிய மலைக்கு மேலே இருந்து ஃபுல் கயிறிங் கட்டிக்கிட்டு அவனும் கூட இருந்துக்கிட்டு குதிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும் அவனும் இருக்கிறான் இதுவும் இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாம் அதே நேரத்தில் சும்மா ரெண்டு காலில் ரெண்டு கயிறை மட்டும் கட்டிட்டு குதிங்க அப்படின்னா சார் இந்த கயிறு தாங்குமா எத்தனை பேர் இது வரைக்கும் குதிச்சிருக்காங்க யாருக்காவது எதாவது ஆயிருக்குதா நீங்களும் கூட வருவீங்களா எல்லா கேள்வியும் கேட்போம் எப்போ எனக்கு எந்த கேள்வியும் வராது தெரியுமா எனக்கு முன்னாடி நிறைய பேர் குதிச்சிருக்கான் கூட ஒருத்தர் இருக்கான் ஸ்ட்ராங்காக இருக்குது நான் பார்க்குறேன் எல்லாம் இருக்கு இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நான் குதிச்சா எனக்கு ஒன்றுமே ஆகாது அந்த நம்பிக்கை உனக்கு பார்க்காமையே வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார் அது உனக்கு வரணும் எங்கள் அப்பா சொன்னால் அங்கே சரியாகத்தான் இருக்கும் நான் தைரியமாக இறங்குவேன் எங்கள் அப்பாவை நம்பி நான் தீக்குள்ளேயும் இறங்குவேன் எங்கள் அப்பாவை நம்பி நான் சிங்கக்கெபி இறங்குவேன் எங்கள் அப்பா சொன்னால் நான் செங்கடலுக்கு நடுவழி நடந்து போவேன் எங்கள் அப்பா சொன்னால் யோர்தான் பின்னுட்டு மேலே நிற்கும் ஆனால் தைரியமாக நான் போவேன் எங்கள் அப்பா சொன்னால் நான் பார்வனை போய் பார்ப்பேன் எங்கள் அப்பா சொன்னார்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் ஏன்னா சொன்னது எங்கள் அப்பா நான் ஏன் நம்பிக்கையில் போகல எங்கள் அப்பா மேலே நம்பிக்கையில் போகிறேன் அப்போ என் மனம் மடிவாகாது நீங்கள் நடத்துங்க ஆண்டு என்ன வேணாலும் நடத்துங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நான் போகிற பாதையை அவர் அறிந்திருக்கிறார் அவர் எனக்கு முன்பாக போகிறார் அவர் கோணானவிகளை செவ்வையாக்குவார் எனக்கு முன்பாக போய் வழிகளை திறப்பார் வாசல்களை திறப்பார் என்னை நடந்து போன்னு சொன்னவர் அந்த பாதையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் போக சொல்லியிருக்கிறார் எனக்கு தான் அந்த பாதை புதுசு அவருக்கு ஒன்றும் புதுசே இல்லை அவருக்கு ஒன்றும் புதுசே இல்லை அவர் நினச்சார்னா ரெண்டு நாளில் கொண்டு போய் எகிப்தில் சேர்த்துருப்பார் அவர் தான் நடந்து போக சொல்கிறாரு போ நாற்பது வருஷம் போ அப்படி போ பொறுமையாக போ எல்லாத்துக்கும் பின்னாடி நன்மை இருக்குது போயிட்டே இரு கர்த்தர் சில காரியங்களை நமக்கு செய்கிறதை நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு ஏன் அப்பாவுக்கு கூட எல்லாத்தையும் நம்மக்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை எல்லா அப்பாவும் எல்லாத்தையும் உட்காந்து பசங்கள்கிட்ட என்ன பண்ணிகிட்டு இருக்க மாட்டார் ஷேர் பண்ணிகிட்டு இருக்க மாட்டார் சொல்லிகிட்டு இருக்க மாட்டார் நான் சொல்கிறத போய் செய்டா நம்ம அப்பாகிட்ட ஒரு நல்ல சுபாவம் ஒன்று இருக்கும் இந்த அன்னனியான்னு ஒரு தீர்க்கதரிசி இருப்பான் அவனை சொல்லுவாரு அப்போஸ் நடப்படிகளில் அவனை சொல்லுவாரு என்கிற தெருவில் பவுல்னு ஒருத்தன் இருக்கிறான் இல்லை அந்த வசனம் இருக்குதுல்ல இந்த பவுல்னு ஒருத்தன் இருக்கிறான் நீ போய் அவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அன்னனியா என்ன சொல்கிறான் அதற்கு அன்னனியா ஆண்டவரே இந்த மனுஷன் ஏனெஸ்டலேமில் உள்ள ஒம்மனியை பரிசுத்த வான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்த அநேகரால் கேள்விப்பட்டிருக்கேன் இவருக்கு தெரியாதா ஆண்டவருக்கு தெரியாதா இவன் யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறான் ஆண்டவருக்கு ஆண்டவரே அந்த மனுஷன் நிறைய பேர் அடிச்சிருக்கிறான் நாம நான் கேள்விப்பட்டனே நீ கேள்விப்பட்டடா நான் பார்த்தேன் நீ கேள்விதான் தான் பட்ட நான் பார்த்தேன் இப்போ அடுத்து தொடர்ந்து வாசிங்க இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான் அதற்கு கர்த்தர் நீ போ நீ நான் சொல்கிறேன் தானே எனக்கு என்ன அவன் வேலை பண்ணான் எதுக்கு வந்தான் யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆண்டோருக்கு எக்ஸ்பிளைன் இவர் தான் சொல்றாரு நேற்று இருக்கிற தெருவில் ஒருத்தன் இருக்கிறான் அவனை போய் அபிஷேகம் பண்ணுறான் திருப்பி இவருக்கு அவனை பத்தி இவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு ஒன்று கொள்ளுங்க கர்த்தருக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சு தான் உங்களை போக சொல்லியிருக்கிறார் கர்த்தருக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சு தான் அந்த பாதையில் போக சொன்னார் நம்ம என்னவோ கர்த்தருக்கு தெரியாத மாதிரி ஆண்டவரே உங்களுக்கு காது இருக்குதா மூக்கு இருக்குதா கண் இருக்குதா நான் பேசுகிறது கேட்குதா நான் எவ்வளோ கதறேன் எவ்வளோ நாள் கதறேன் உங்களுக்கு காது இருந்தும் கேட்காதவரை போல் இருக்கிறீர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் தெரியும் அவருக்கு தெரிஞ்சு தான் உங்களை அந்த ரூட்டில் போக சொன்னார் நீ போயிட்டே இரு நீ போகிற ரூட்டில் உனக்கு முன்னாடி நான் போயிட்டுருக்குறேன் நான் போகிற ரூட்டில் நான் போயிட்டுருக்கேன் எனக்கு ஆண்டவர் ஒரு காரியம் விளக்கி கொடுத்தாரு ஆகார் சொல்கிறாங்க பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் பிள்ளையின் குரலை கேட்டார் இந்த அம்மா பிரேயர்லாம் அவர் கேட்கல கர்த்தர் எதை கேட்டார் பிள்ளையின் குரலை கேட்டார் தண்ணீர் துறவு ஆல்ரெடி அங்கே தான் இருக்குது உன்னை துருத்தியில் மேலே பேகு மாட்டி தண்ணியை கொடுத்து பையனை கையில் கொடுத்து ஆபரகம் போதே கர்த்தருக்கு தெரியும் இந்த தண்ணி தீர்ந்து போயிடும் அங்கே ஒரு துறவு தண்ணி இருக்கு அதுதான் உன்னை காப்பாற்றும் உன்னை ஆபரகம் தான் அனுப்பிவிட்டான் நான் கூட்டிகிட்டு போனேன் அனுப்பி விட்டான் கர்த்தர் கூட வந்தர் இதுதான் உங்களுக்கு எனக்கும் தெரியணும் நம்ம போகிற பாதையில் ஒவ்வொன்றுக்கு முன்பாகவும் கர்த்தர் போய் கொண்டிருக்கிறார் உனக்கு தேவை நீரூற்றா அங்கே நீரூற்று இருக்கும் உங்களுக்கு தேவை மண்ணாவா அங்கே ஒரு மண்ணா இருக்கும் உங்களுக்கு தேவை ஒரு மேகஸ்தம்பமா அங்கே ஒரு மேகஸ்தம்பம் இருக்கும் இது உங்களுக்கு புரியணும் அப்படி புரிஞ்சாதான் உங்கள் வழியில் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள் ஏன் வாழ்க்கை போரடிக்குது ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கை சோர்ந்து போது ஏன் ஒரு சிலருக்கு ஊழியம் சோர்ந்து போகுது ஏன் சோர்வடையுது அந்த வழி அவர்களுக்கு சோர்வடைய பண்ணுகிறது அந்த ரூட் அவங்க ரொம்ப டயர்ட் ஆக்குது நான் சொல்லுவேன் இந்த ஊழியத்தின் பாதையில் கர்த்தருடைய பெரிய கிருவை சாட்சியாக சொல்கிறேன் ஊழியத்தின் பாதையில் இது வந்து பத்தொம்போதாவது ஆண்டு ஆரம்பிக்கும் போது நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி நாலில் ஆரம்பிக்கும் போது என்ன அவங்க நடத்தின விதம் ஆப்வியஸ்லி நான் வந்து யாருமே தெரியாத ஒரு ஊழியக்காரன் அப்போ தான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன் ஸோ அன்னைக்கு உள்ள ஊழியர்கள் நடத்துகிற விதம் ஒரு சிலர் நடத்தின விதம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊழியத்தை விட்டே ஓடிடணும் நம்ம ஊழியத்தை விட்டு என்ன செஞ்சிடணும் ஓடிடணும் அப்படி நடத்தினாங்க அவங்க எனக்கு தங்க வச்ச இடமும் அவங்க கொடுத்த சாப்பாடு அவங்க என்னை ட்ரீட் பண்ண விதம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழியத்தை விட்டே நம்ம ஓடிடணும் அந்த மாதிரி நடத்துவாங்க சிலர்லாம் பேசுகிற பேச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணுற விதமே அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள்லாம் இப்படிலாம் பண்ணுவாங்களான்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அப்படிதான் செஞ்சாங்க நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது வரைக்கும் ஒரு சிலர் இந்த பாதை எனக்கு தேவையா அப்படின்னா ஆண்டவர் ஒன்று சொன்னார் இந்த பாதையில் வருகிற எவனையும் நீ பார்க்காத நீ என்ன மட்டும் பாரு ஏன்னா அழைத்ததுன்னா இந்த பாதையில் உன்னை தடிக்கி விழ பண்ணுறதுக்கு நிறைய காரியங்களை செய்வான் சீமியக்கள் வருவார்கள் சண்பலா தொப்பியாக்கள் வருவார்கள் நிறையா காணாடியர்கள் பெலிஸ்தியர்கள் போல அமலேக்கியர்கள் போல வழியில் உனக்கு யுத்தம் பண்ண ஆட்கள் வருவார்கள் ஆனால் உன் பார்வை மட்டும் என் மேலே மட்டும்தான் இருக்கணும் நிறைய குறைவுகள் உண்டு நிறைய தேவைகள் இருக்கிற காலத்தில் குறைவுகள் இருக்கும் நிறைய காலத்தில் பிரச்சனைகள் வரும் எவ்வளவோ காரியங்கள் ஆண்டவர் சொன்னார் ஓடு ஓடு இரு நீ இரு நீ என்னை மட்டும் பார் என்னை மட்டும் பார் உன் ஊழியத்தை ஒழிச்சிடுறேன்பான் காணாமல் பண்ணிடுவேன்பான் ஒரு பெரிய கூட்டம் எழும்பி உன் ஊழியத்தை ஒழிச்சு கட்டுறேன்னு சொல்லும் ஏன் ஒரு சில ஊழியர்கள் கூட எழும்புவார்கள் ஒரு சில ஊழியர்களை கூட எழும்புவார்கள் எழும்பி உன்னை ஒழிச்சு கற்றேன்னு முடிவு பண்ணுவான் அவன் வாயால் சொல்லுவான் ஆனால் கர்த்தர் சொல்வார் உன்னை நான் ஓட வச்சுருக்கிறேன் உன்னை ஓட வைப்பேன் நீ என்னை மட்டும் பாரு நான் ஒருவேளை அவர்களை பார்த்துருப்பேனானால் அவர்கள் சொன்னதை கேட்டிருப்பேனானால் அவர்கள் சொல்லுகிறதான செய்கைகளை நான் கண்டிருப்பேனால் நான் சூறை செடி கீழே போயிருப்பேன் போயிருப்பேனும் ஏன் என் வழி மனமடிவாக்குச்சு ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் மனமடிவாகாத அவன் அப்படித்தான் பேசுவான் அவன் அப்படி தான் சொல்லுவான் இந்த குறைவு வர தான் செய்யும் நீ உன்னை சாகடிக்கிறபடி செய்யத்தான் செய்வார்கள் உன்னை ஊழித்தை விட்டு ஒழிச்சு கட்டும்படி செய்வாங்க உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு உன்னை ஓரம் பண்ணபடி செய்வாங்க நீ சர்ச்சுக்கு தான் வந்துட்டு போவே ஆனால் திருப்பி சர்ச்சுக்கு வர விடாதபடிக்கு பேசுவாங்க ஆனால் அதை தாண்டி நீ வரணும் ஆண்டவர்கிட்ட நீ ஜெபிச்சுட்டு போவே உனக்கு போராட்டம் வரும் நீ அதை தாண்டி ஜெபிக்கணும் அதுதான் கத்தர் எதிர்பார்க்கிறது வழி சுமூகமாக இருக்காது மனமடிவாக்குற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த வழியில் நீ ஒன்று நினைக்கணும் இந்த வழியில் இருக்கிற வேதனை அல்ல என்னை சுமக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் எனக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல் அவர் என்னை சுமந்து கொண்டு போவார் அல்லூயா இதுதான் உன்னை கொண்டு போய் டெஸ்டினேஷனில் சேர்க்கும் பாருங்க நீ சுற்றி இருக்கிறத பார்த்துட்ட தொலைஞ்ச உன்னை க்ளோஸ் பண்ணிடுவான் நிஜமாக சொல்கிறேன் பிசாசு நீங்கள் நினைக்கிற மாதிரி வாளோட கொம்போட கூர்மையான பல்லோட கருப்பா அஹான்லாம் வந்து நிற்கவே மாட்டான் அழகா பைபிளோட நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு இல்லை வேலை கலர் சட்டை போட்டு நல்ல விசுவாசி வடிவில் கூட வந்து நிற்பான் ஏசுநாதர் கிராமத்துக்கு போகும்போது பிசாசு ஒருத்தன் எங்கே இருந்தாம கல்லறையில் இருந்தான் நம்ம நினைப்போம் பிசாசி சுடுகாட்டில் தான் இருக்கோன்னு ஒரு இடத்துக்கு போகிறாரு ஜபாலயத்தில் ஒரு பிசாசு இருந்துச்சு எத்தனை வருஷமாக இருந்துச்சு பதினெட்டு வருஷமாக இருந்துச்சு சர்ச்சுக்குள்ளே பிசாசு எத்தனை வருஷம் இருந்துச்சு பதினெட்டு வருஷம் இப்போ யோசித்து பாருங்க நம்ம நினச்சிட்டு இருப்போம் அந்த பிசாசு சுடுகாட்டில் தான் இருக்கோன்னு வஸ்திரம் இல்லாமல் அவங்க அங்கே தான் உட்காந்துருப்பானு நல்லா வஸ்திரம் போட்டும் சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருக்கும் அது நமக்கு தெரியாது ஏசுநாதர் வந்தால் தான் தெரியும் சில நேரத்தில் சபைக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம ஸ்பர்லோகத்தில் இருக்கிற மாதிரி நினைக்க முடியாது சபைக்குள்ளே ரெண்டு பிசாசும் உட்காந்துருக்கும் அது நல்லா ஆராதிக்கும் ஏன்னா அது நம்மளை விட நமக்கு முன்னாடி அது ஒர்ஷிப்பில் இருந்திருக்கு இல்லையா அது நல்லா ஆராதிக்கும் சமயத்தில் ச அந்நிய பாஷை கூட பேசும் ஆனால் அது பிசாசு தான் நமக்கு தெரியாது ஒரு நாள் கத்தர் காட்டி கொடுப்பார் எழும்பும் பாருங்கள் நமக்கு விரோதமாக நம்ம ஊழியத்தையே ஒழிக்கிறபடி எழும்போம் தொலைஞ்சது போங்க அப்போல்லாம் எது உன்னை காப்பாற்றும் தெரியுமா இந்த மனமடிவாக்குற பிசாசை நீ பார்க்கக்கூடாது உன்னை நடத்துகிற தேவனை பார்க்கணும் அவர் சொல்லுவார் இது இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதா இது முதல் நாள் உள்ளே வரும்போதே எனக்கு தெரியும் இது பிசாஸ் தான் நீ தான் நம்பிக்கிட்டு இருந்த நீ கண்டுபிடிக்க பதினெட்டு வருஷம் ஆயிருக்கு நான் முதல் நாளே கண்டுபிடிச்சிட்டேன் பாராண்டூர் நீ தான்ப்பா பதினெட்டு வருஷம் ஆச்சு நம்ம என்ன சொல்லுவோம் அவங்க நல்ல பிரதர்னு நினச்சேன் நல்ல சிஸ்டர்னு நினச்சேன் நல்ல ஊழியக்காரன்னு நினச்சேன் ஏன் நினச்ச நீ பார்க்குறதுக்கு அது ஆட்டுக்குட்டியை போல் இருந்தது உள்ளே வலு சர்ப்பம் உனக்கு தெரியாமல் இருந்துச்சு நீ கண்டுபிடிக்கிறதுக்கு உன் ஆவிக்குரிய அனுபவத்துக்கு பத்து வருஷம் ஆயிருக்கு ஆனால் தேவனுக்கு முதல் நாளே தெரியும் அங்கே நிற்கிற யோவாபு ஒரு நாளில் ஒரு நாள் உனக்கு விரோதமாக எழும்புவான் அங்கே நிற்கிற சீமையை இன்னைக்கு நல்லா வாழ்த்துறான் இன்னொரு நாள் உன் அவன் திட்டுவான் ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா பல நேரங்களில் நம்ம கூட சீசனாக இருக்கிறவன் ஒரு நாள் குதிங்கால நமக்கு விரோதமாக உயர்த்துவான்னு ஆண்டவர் சங்கீதத்திலே சொல்லிட்டார் ஏசுநாதர் யூதாஸை செலக்ட் பண்ணும்போது ஐயோ இவன் அடுத்து பெரிய ஆள் அப்படிலாம் இல்லை இங்கே எவனோ ஒருத்தன் குதிகாலை உயர்த்துவான் அவருக்கு நல்லாவே தெரியும் பரலவதுக்கு நல்லா தெரியும் நம்ம தான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மூன்றரை வருஷம் ஆச்சு ஏசுநாதர் சொன்னார் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் யாருன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன்ட்டார் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் லேட்டாகும் பேதூருக்கு கண்டுபிடிக்க லேட் ஆகும் யோவானுக்கு கண்டுபிடிக்க லேட் ஆகும் ஆனால் ஏசுநாதருக்கு அப்போவே தெரியும் அதுதான் நம் வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியணும் என் வழியில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் போராட்டமும் எனக்கு விரோதமாக மனமடிவாக்குற காரியம் அத்தனையும் எனக்கு தான் புதுசு கர்த்தருக்கு அது முன்னாடியே தெரியும் தான் என்னை அந்த ரூட்டில் நடக்க வச்சார் எதுக்கு தெரியுமா நான் மனமடிவாகாமல் தொடர்ந்து நடப்பேன் என்கிற நம்பிக்கையை அவர் என்மேல் வைத்திருக்கிறார் என் பையனுடைய ஓட்டத்தை நிறுத்த முடியாது நான் திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்பட மாட்டேன் என் ஓட்டம் நிற்காது லீலூயா ஒன்றா புத்தகம் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனவாசி அப்போது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவு பகல் தேவனுடைய பருவதம் மட்டும் நடந்து போனான் டே அண்ட் நைட் ஃபார்ட்டி டேஸ் நடந்து போனான் பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனை தெரியுமா வழியில என்னை மனமடிவாக்குற காரியம் ஆனால் நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் யாரு ஒரு நாள் ஒரு மேகம் வந்து என்னை கூட்டிட்டு போகும் நான் கத்தரோடு கூட மேலே ஏறி போறவன் நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் ஆனால் என் வழி என்னை மனமடிவாக்குகிறது என்ன காது வந்து கேட்குது என்ன கேட்குது தெரியுமா நாளைக்கு இந்நேரம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த வசனம் சொல்லுது பாருங்களேன் ரெண்டாவது வசனம் வாசிங்க நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு அப்போ எலியாவுக்கு எத்தனை எத்தனை மணி நேரம் டைம் கெடு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உன் கதை முடிஞ்சிச்சு சொல்கிற யார் தெரியுமா அந்த தேசத்தினுடைய சுப்பீரியர் பவர் பொலிட்டிக்கல் பவர் தேசத்தில் ஆளுகை செய்கிறவர்கள் சொல்லுது வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உன்னை தூக்கி காட்டுறேன்னா இல்லையா பாரு உன் தலை இருக்காது இந்த காரியம் அதை கேட்டபோது நான் வானத்திலேருந்து அக்கினியை இறக்கினவன் தான் நான் தீர்க்க தரிசிகளை ஒரு காலத்தில் கர்த்தருக்காக வைராக்கியமாய் கொன்று போட்டவன் தான் ஒரு காலத்தில் அதே ஆகாப்பை தைரியமாய் நான் எதிர்த்து பேசினவன் தான் ஆனால் சில காரியம் என் வழியில் என்னை என்ன பண்ண போகுது தெரியுமா என் நான் கேட்ட காரியம் எனக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இத்தோட உன் கதை முடியுதுங்கிறாங்க இதோட நீ காலி பண்ணுங்கிறாங்க இதோட நீ இடத்த என்கிட்ட கொடுத்துரு இத்தோட கூட உன் வீட்டை விட்டு நீ காலி பண்ணு இத்தோட உன் ஊழியம் முடிஞ்சிச்சு உனக்கு இவ்வளோதான் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க கர்த்தர் சொல்கிறாரு அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான் நீ நட ஆண்டவரே ஃபிக்ஸ் பண்ணிட்டான் நான் கேட்டேன் எனக்கு பெலன் இல்லை ஆண்டவர் நடக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை பெலன் இல்லை ஆண்டவர் சோழர் எளியாவே நீ கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் நீ நடந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது நீ நட ஆண்டவர் சோழர் எழுந்து நட நீ போக வேண்டிய தூரம் அதிகம் இதுக்கே படுத்துட்டா எப்படி இல்லைங்க எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் கொடுத்துருவான் இதுக்கு மேலே என்னங்க இந்த மாதிரி யாரும் என்கிட்ட பேசினதே இல்லைங்க இந்த மாதிரி நான் ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணதே இல்லை நம்ம சொல்கிறோம்ல இப்படி ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் லைஃப்பில் ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கு வர எல்லாமே ஃபஸ்ட்டு டைம் தான் வரும் அதுக்கு முன்னாடி நீ ஃபேஸ் பண்ணாத சுச்சுவேஷன் தான் வரும் ஏன்னா நீ ஃபேஸ் பண்ண சுச்சுவேஷனை திருப்பி ஃபேஸ் பண்ணால் அதை நீ எப்படியும் கடந்துருவேன்னு பிசாசுக்கு தெரியும் உன் மேலே பிசாசு எவ்வளோ மரியாதை வச்சிருக்கான்னு தெரியுமா இப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கல பிசாசுக்கு நம்ம மேலே பயங்கரமான பயம் செஞ்ச காரியத்தையே திருப்பி செஞ்சால் இந்த பையன் ஊதி தள்ளிடுவான் திருப்பி கண்மலை அடின்னா மோசம் எப்படி அடிப்பார் ஃபர்ஸ்ட் டைம் கண்மலை அடிச்சிட்டாரு ஒருவேளை செகண்ட் டைம் ஆண்டவர் கண்மலை அடி அப்படின்னு சொல்லியிருந்தாலும் மோசம் எப்படி அடிச்சிருப்பாரு சும்மா ஜாலியாக கொம்ப சுற்றிக்கிட்டு வந்து அடிச்சிருப்பாரு இல்லை எனக்கு தான் தெரியுமே இதை எப்படி அடிக்கணும்னு தெரியும் எங்கே அடித்தா தண்ணி தெரியும் எப்படி அடித்தா தண்ணி வரும்னு எனக்கு தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ்ட்டு கை அதனால பிசா சொல்லுவான் அவங்ககிட்ட அப்படி போவாத ஏன் நீ திருப்பி போனால் அவனை ஊதி தள்ளிடுவான் பிரச்சனையை புதுசு புதுசாக எடுத்துன்னு போ அப்போ தான் அவன் கொஞ்சமாவது சோர்ந்து போவான் இல்லைன்னா அவங்ககிட்டலாம் உன்னால் நிற்க முடியாதுன்னு அவங்க டீமுக்கிட்ட அவன் பேசியிருப்பான் அவன்லாம் பத்து வருஷம் ஊழியத்தில் இருக்கிறான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு ஆண்டவரே அவனுக்கு நம்ம சாப்பாடு இல்லாமல் பட்னியில் போட்டா ஊழியத்தை விட்டு போயிடுவானா அவன் பிசா சொல்கிறான் அதெல்லாம் அவன் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அனுபவிச்சிட்டான்டா சாப்பாடு இல்லாமல் போட்டிங்கன்னா அவன் ஃபாஸ்டிங்கின்ட்டு ஜாலியாக இருப்பான் மோர் அப்படி அப்படியாண்டவரே சரி வேறு என்ன பண்ணலாம் புதுசாக பண்ணேன் இது வரைக்கும் அவன் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணாத பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போய் அப்படின்னு அவனை இல்லாமல் தள்ள முடியாது ஸ்லோ பண்ணலாம் ஏன்னா அந்த பையன் பத்து வருஷத்தில் அப்படி தான் ஓடி இருக்கான் இருபது வருஷத்தில் அவன் அப்படி தான் ஓடி இருக்கான் அவனை ஸ்லோ தான் பண்ண முடியுமே ஒளிய அவனுக்கு என்ன செய்ய முடியாது தள்ள முடியாது ட்ரை பண்ணி பார்ப்போம் தான் பிசாஸ் நினைக்கும் ஏன் தெரியுமா அவனுக்கு தெரியும் இவன் எடுத்து கொள்ளப்படுகிற கூட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு மேகம் ஒன்று மேலே வந்துக்கிட்டு இருக்கு இவன் இதை க்ராஸ் பண்ணி அங்கே போனால் மேகத்தில் ஏறி அவன் போயிடுவான் இவனை மேகத்துக்கிட்ட போக விடாமல் தடுக்கிறது தான் நம்ம வேலை சுழல் காற்று ஒன்று வரும் அதில் ஏறி அவன் மேலே போயிடுவான்ப்பா அதான் அவன் டெஸ்டினேஷன் இவனை தடுக்க முடியுமா பார் அப்போ என்ன பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் விசாசுக்கும் தெரியும் எலியா தலையெல்லாம் வாங்க முடியாதுன்னு ஏன் ஏசுநாதர் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா வாங்க முடியும் யோபுவ தொடுறதுக்கே பர்மிஷன் மேலே கேட்குறான்ல தலை வாங்கிறதுக்கெல்லாம் விட்டுருங்க டச் பண்ணுறதுக்கு அதுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அவனை தொடணும் ஜீவனெல்லாம் கை வைக்கக்கூடாது ரொம்ப பர்ஃபெக்டாக தொடணும் பார்த்துக்க இப்படி சொல்லி அனுப்புது பரலோகம் அவனை சுற்றி தான் தொடணும் அவனை தொடக்கூடாது எவ்வளோ அழகாக ஆண்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டு கொடுக்குறாரு பாருங்களேன் அப்போ பிசாசுக்கு நல்லா தெரியும் ஏசபேல் சொல்கிறது வெறும் உதாரு அது பேசுறதுல ஒரு புரோஜனமும் இல்லை ஆனால் சொல்லு இல்லையா ஒரு நாய் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது வந்து கடிக்குது சரியா கா அந்த நாய்க்கு நல்லா தெரியும் அந்த ஆள் கல் எடுத்து அடித்தா நம்ம செத்தே போவோம் நாம் கடித்தோம்னா அவன் சாகவும் மாட்டான் எதோ பயமுறுத்துவான் அப்படியே மீறி கடித்தாலும் அவன் ஊசி போட்டு பொழைச்சிடுவான் நாய் கடித்தாலும் அவன் ஒன்றும் ஆக இல்லை ஏன் வேலையை நான் செய்கிறேன் குலைக்கிறேன் கூடவே கொஞ்சம் தூரம் ஓடுறேன் எனக்கும் ஒரு பார்டர் இருக்குது அது வரைக்கும் தான் துரத்துவேன் அதை அவன் தாண்டிட்டானா அதுக்கப்புறம் நான் அவன் என்ன பண்ண மாட்டேன் நாய் பார்த்துருக்கீங்களா நாய் அதனால தான் பவுல் சொல்லுவார் நாய்களுக்கு இருங்கள் ஏன்னா பல நேரத்தில் பிசாசு நாய்க்குள்ளே தான் இருக்கும் அந்த நாய் அப்படியே துரத்திட்டே வரும் அதுக்கு ஒரு எல்லை இருக்குது அந்த பார்டர் தாண்டி போனால் அந்த நாய் இந்த நாயை குலைக்கும் உங்களுக்கு நாய் மாறிக்கிட்டே இருக்கும் நீங்கள் இந்த நாய் வேற எக்ஸ்பீரியன்ஸ் அந்த நாய் வேற எக்ஸ்பீரியன்ஸ் இந்த நாய் அப்படியே கிட்ட வந்து போயிடும் அந்த நாய் கட்டிக்கிற மாதிரி கிட்ட வரும் சில நாய் அப்படி ஜம்ப் பண்ணும் ஆனால் ஒன்று ஒன்று என்னையும் சாகடிக்கிற வல்லமையை கத்திர எந்த நாய்கிட்டையும் கொடுக்கவே இல்லை அல்ல லூயா நீ நடக்கணும் உனக்கு கேட்குற காரியம் அப்படி தான் இருக்கும் நாளைக்கு இந்நேரம் உனக்கு அவ்வளோ தான் உனக்கு முடிஞ்சு போச்சு ஃபினிஷ் உன்னுடைய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு நாங்கள் ஒரு இடத்துல குடியிருந்தோம் குடியிருந்தபோது அந்த நாங்கள் ஒரு கடை இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக கடை நடத்திட்டு இருந்தோம் அப்பொழுது அந்த கடையில் அவங்க விற்கிறாங்க விற்கும்போது நாங்கள் போய் கேட்குறோம் நீங்கள் அந்த கடையை எங்கிட்ட கொடுங்க விற்க தானே போகிறீங்க என்ன ரேட்டுக்கு நீங்கள் விற்கிறீங்களோ அதை கொடுங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னும்போது அந்த ஓனர் சொன்னாங்க நான் வந்து ரோட்டில் போகிற ஒரு பிச்சைக்காரனை கூட போய் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் எங்கிட்ட வாடகைக்கு வந்தீங்க நீங்கள் ஓனராக நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த வார்த்தை ஆண்டவர் சில நேரத்தில் சிலரை பேச வைப்பார் ஆண்டவர் அந்த வார்த்தை உடனே பரலோவத்துக்கு ஒரு வைராக்கியம் வந்துடும் அப்படியா நீ அவனுக்கு கொடுக்க மாட்டியா நான் கொடுக்க வைக்கிறேன்ருவார் உடனே ஆண்டவர் சொன்னார் எங்களுக்கு உணர்த்தினார் அவங்களா கொடுப்பாங்க நீ வாங்கிக்க இனிமேட்டு கேட்காதன்னு சொல்லிட்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்த அவங்க ஒருத்தர்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க ஸோ இப்போது அந்த இடம் காலி பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்துச்சு இப்போ அந்த இடத்துல கொண்டாந்து ஒரு ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு பார்த்தா வந்து அளக்குறாங்க அளக்கும்போது போது அந்த ஓனர் சொல்கிறாரு என்னப்பா இடம் பார்த்துட்டிங்களா இன்னும் ஒரு மாதத்தில் இது இடிச்சிருவான் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தூக்கிட்டு எங்கே போவீங்க அப்படின்லாம் கேட்குறாரு சரி திருப்பி நமக்கு தான் பலவீனம் தானே திருப்பி போய் ஜோமான்னு ஆண்டவர் சொல்கிறார் அவனாக கொடுப்பான் வாங்கிக்க சிச்சுவேஷன் அவன் இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டான் அட்வான்ஸ் வாங்கிட்டான் அவன் வந்து அளக்குறான் ஆண்டவர் சொல்கிறாரு அவனாக கொடுப்பான் வாங்கிக்க நாங்களும் அடுத்த அவன் எங்களுக்கு ஒரு மாதம் டைம் கொடுத்துட்டான் ஜோ பண்ணிகிட்டே இருக்கிறோம் திடீர்னு அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு அப்படியே இன்னும் ஒரு மூணு மாதம் இழுத்துச்சு அந்த மூணு மாதத்தில் அந்த அட்வான்ஸ் வா வாங்கின ஓனர் செத்துட்டார் செத்த உடனே அவருக்கு எட்டு பசங்க எட்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க அதில் ஆள் ஆளுக்கு பாகத்தை பிரிச்சிட்டாங்க பிரித்த பிறகு ஒரு பாகம் ஒரு பாகம் எங்கே இருக்கிற இடம் ஒரு மனுஷனுக்கு வந்துச்சு எல்லாரும் விற்கிறேன்னாங்க அந்த மனுஷன் சொன்னான் நான் விற்க மாட்டேன் அந்த இடம் நான் இப்போல்லாம் விற்கிறதா இல்லை அப்படின்ட்டான் அப்புறம் இப்படி நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அந்த மனுஷர் ரட்சிக்கப்பட்டு எங்கள் சபைக்கே வந்துட்டார் எங்கள் சபைக்கு வந்து பயங்கர வைராக்கியம் உள்ள சாட்சியாக மாறிட்டார் திடீர்னு ஒரு நாள் பார்க்குறோம் எங்களை கூட்டு அனுப்புகிறாரு அந்த இடத்த நான் விற்க போகிறேன் ஆனால் உங்களுக்கு தான் கொடுப்பேன் நான் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி இதே காரியம் அடுத்த ரெண்டு வருஷம் கழிச்சு நடந்துச்சு எங்களுக்கு கொடுத்த கெடு ஒரு மாதம் சில வருஷங்கள் கழிச்சு அதை திரும்பி கொடுத்தார் அந்த இடத்த அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஏசபேலை அனுப்பி டைம் ஃபிக்ஸ் பண்ணுவான் கெடு ஃபிக்ஸ் பண்ணுவான் இதுக்குள்ளே முடிச்சிருவேன்பா உனக்கு தரமாட்டேன்பா உன்னை காணாமல் பண்ணிடுவேன்பா ஆனால் கர்த்தர் மட்டும் சொல்லுவார் நான் உனக்கு அதை தரேன்பார் ஆனால் அவர் சொல்கிறதுக்கும் சுச்சுவேஷனுக்கும் சம்மந்தமே இருக்காது நீ மட்டும் சோர்வடையாமல் நடக்கணும் சோர்வடையாமல் நடக்கணும் கீழே போய் படுத்துடக்கூடாது நாளைக்கு என் தலையை வாங்கிடுவாங்க நான் செத்து தான் அந்த சுச்சுவேஷனில் யாராக இருந்தாலும் ஹார்ட் அட்டாக்லேயே செத்துருவாங்க அந்த சுச்சுவேஷனில் எவனாக இருந்தாலும் நடக்க முடியாது ஆனால் பரலோகத்துக்கு தெரியும் நீ நானும் நடப்போம் நம்பி தான் பரலோகம் அவனை சொல்ல வச்சிருக்குது இப்போ இவன் என்ன பண்ணிட்டான் ஒரு மனுஷனை கொண்டு போய் நிறுத்திட்டு கீழே போய் படுத்துட்டான் ஏன்னா இப்போ இவனோட நம்பிக்கை மனுஷ பலம் இவன் நம்பிக்கை என்ன பலம் மனுஷ பலம் ஒரு வேலைக்காரனை நிறுத்தி விட்டு ஒரு நாள் பிரயாணமாய் போய் என்ன பண்ணிட்டாரு சூரஜெடிக்கு அதோட அர்த்தம் என்ன ஏன் அவனை நிறுத்தி இருக்கிறாரு ஒரு நாள் பிரயாணத்தில் யாராவது தூரத்தில் வரத பார்த்த உடனே இவன் ஓடி வந்து இவனுக்கு கையாட்டுவான் யா வராங்க உங்களை பிடிக்க வராங்க உடனே எந்திரிச்சு என்ன செய்யலாம் ஓடலாம் மனுஷ பலம் நீ நடந்தால் ஏன் சோர்வடைவ தெரியுமா மனுஷ பலத்தில் நடக்கும் போது நீ சோர்வடைவே பல நேரத்தில் மனுஷனுடைய உதவி நமக்கு தேவை ஆனால் கடைசி வரைக்கும் மனுஷன் கூட வரவே மாட்டான் அது ஒரு நாள் பிரயாணம் தான் சில நேரத்தில் நமக்கு ஹோப் கொடுப்பாங்க டோன்ட் வரி நான் இருக்கிறேன் உனக்கு என்ன நான் பாத்துக்கிறேன் அப்படிம்பா நம்ம சொல்லணும் கர்த்தர் கொடுக்கிற மனுஷன் தான் கடைசி வரைக்கும் கூட வருவான் கர்த்தர் கொடுக்காத மனுஷன் அவன் உதவி செய்யணும்னு நினைச்சாலும் அவனால் செய்ய முடியாது வாசிங்க ஒன்றாஜாக்கள் பத்தொன்பது ஆறு ஏழு அவன் விழித்து பார்க்கிற போது இதோ சுடப்பட்ட ஆடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான் கத்துடைய தூதன் திரும்ப இரண்டாம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் நமக்கு வரதெல்லாம் மேலந்தான் வரும் தூதன் தான் வந்து கொடுப்பான் நமக்கு வரதெல்லாம் அப்போ தூதன்னா நேரடியாக வந்து தூதனே கொடுப்பானா அதல்ல தேவன் அனுப்புகிற ஒரு தூதன் வருவான் அவன் நமக்கு தருவான் நம்ம பார்க்குறவெல்லாம் தரமாட்டான் இதை உருவாக்குவார் ஆண்டவர் நீ மனுஷ பலத்தில் நடந்த சோர்ந்துடுவே நீ படுத்துருவே மனுஷன் ஆஃபரிங் கொடுப்பான்னு எதிர்பார்த்த நீ சோர்ந்துருவே இவங்ககிட்டருந்து இவர்கள் மூலமாக எனக்கு ஒரு நன்மை வரும்னு நினச்ச நீ சோர்ந்துருவே நீ தேவனியை நோக்கிப்பார் தளலில் சுடப்பட்ட அடையும் தண்ணியும் பரலோகத்துலேருந்து உனக்கு வரும் பரலோகத்துலேருந்து வரும் இப்போ எளியா எப்படி நடக்கிறார் அடுத்த வசனம் அந்த போஜனத்தின் பலத்தினால் மனுஷனுடைய பலத்தில் நடக்கும் போது எவ்வளோ தான் நடந்தார் ஒரு நாள் ஆனால் பரலோகத்திலிருந்து வந்த போஜனத்தின் பலத்தினால் நடக்கும்போது எலியா எப்படி நடந்தார் நாற்பது நாள் நடந்தார் சோர்வே அடையாமல் நடக்கிறார் 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 நடக்கிறாரு இரவும் பகலும் நடக்கிறார் கணக்கு படி எண்பது நாள் கணக்கு நம்ம பகலில் தானே நடப்போம் அது ஒரு நாள் கணக்கு இரவுலையும் நடந்தால் டபுளாக ஒர்க் பண்ணுறாரு டே அண்ட் நைட் ஒர்க்கே டபுள் சேல்ரினு சொல்லுவாங்க டே அண்ட் நைட் இரவும் பகலும் நடக்கிறாரு எத்தனை நாள் நடக்கிறாரு நாற்பது நாள் அவன் கொடுத்த சாப்பாடு என்ன தலையில் சுடப்பட்ட அடை தண்ணி ஆனால் வந்த இடம் எங்கேருந்து வந்துச்சு பரலோகத்துலேருந்து வந்துச்சு தேவன் கொடுக்குற சாப்பாட்டை நீ சாப்பிடும்போது தேவன் கொடுக்குற தத்தத்தை நீ பெற்றுக்கொள்ளும்போது தேவன் இடத்துல இருந்து நீ ஒரு வார்த்தையை பெறும்போது இயேசுபெலின் வார்த்தை உன்னை சோர்ந்து போக பண்ணும் கர்த்தருடைய வார்த்தை உன்னை பலப்படுத்தும் உன்னை நடக்க பண்ணும் முடிவு பயந்தம் உன்னை நடக்க பண்ணும் அப்ப நான் எந்த அடைக்கு காத்திருக்கிறேன் நான் எந்த மனுஷ பலத்தில் போறேன் ஏன் நான் நடந்தாலும் சோர்வடைய மாட்டேன் நான் நடந்து ஒரே வரைக்கும் போயிருவேனே நான் ஏன் நடந்தாலும் சோர்வடைய மாட்டேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா நான் சோர்வடையாமல் இருப்பதற்கு காரணம் ஏசபெலின் வார்த்தை என்னை ஒன்றும் கலங்க பண்ணாது எனக்கு விரோதமாக டைம் ஃபிக்ஸ் பண்ணட்டும் எனக்கு விரோதமாக என் டைம் வைக்கட்டும் எனக்கு விரோதமாக இவ்வளோதான்னு சொல்லட்டும் நீ முடிஞ்சேன்னு சொல்லட்டும் ஏன் டாக்டரே சொல்லட்டோங்க டாக்டரே சொல்லிட்டோம் அவ்வளோதான் நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டோம் இன்னைக்கு காலையில் ஒரு ஃபோன் இன்றைக்கி காலையில் ஒரு ஃபோன் ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க பிரதர் டாக்டர் சொன்னாங்க அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு போச்சுன்னாங்க எனக்கு தெரியும் அந்த சகோதரி ஒரு அஞ்சு வருஷமாக ஆனால் கர்த்தர் என்ன ஆசிர்வதிச்சு இது ஆறாவது வருஷம் இன்னும் நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன் அதை விட பெரிய விஷயம் நான் வேலைக்கு போய் வேலையும் பார்க்குறேன் சம்பாதிக்கிறேன் இப்போ கர்த்தர் எங்களை ஆசிர்வதித்து வீடெல்லாம் கொடுத்துட்டாரு ஒன்றும் முடியாது ரெடன் படுத்த படுக்க அசையக்கூடாதுன்னு சொன்ன நிலமையில் இருந்த சகோதரி நடக்க ஆரம்பித்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு இன்னைக்கு வேறு லெவலுக்கு வந்துட்டாங்க இயேசபேலின் வார்த்தை டாக்டரின் வார்த்தை சில நேரத்தில் உன்னை சோர்ந்து போக பண்ணும் ஆமாம் அதுதான் உண்மை அதுதான் நீதி அதுதான் நியதி அதுதான் சட்டம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சட்டத்தையும் மீறி உன்னை ஆசிர்வதிக்கும் நீ நடந்து போகும்போது உன்னை சோர்வடைய பண்ணாது அந்த அப்பமும் தண்ணீரும் அந்த தலையில் சொல்லப்பட்ட அடையும் தண்ணீரும் அவனை ஒரே வரைக்கும் நடக்க வச்சுச்சு வசனம் சொல்லுது அவன் இரவும் பகலும் நடந்தான் மனுஷ பலமல்ல அல்ல தேவபலன் எக்ஸ்ட்ராடனரி பலன் மனுஷ பலன் நீ சாப்பிட்டா கூட ஒரு எட்டு மணி நேரம் வேலை செய்யலாம் கர்த்தருடைய பலன் பதினாறு மணி நேரம் கர்த்தருடைய பலன் இருபத்தி நாலு மணி நேரம் இரவும் பகலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் எவ்வளோ நாளையா செஞ்ச நாற்பது நாள் செஞ்சேன் மனுஷ பலத்தில் சாப்பிடாம ஒரு நாள் இருக்கலாம் ரெண்டு நாள் இருக்கலாம் தண்ணி குடிக்காமல் ஒரு நாள் இருக்கலாம் ரெண்டு நாள் இருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய பலத்தில் நாற்பது நாள் பூசியாமலும் குடியாமலும் மேகத்தின் மேலே இருக்க முடியும் காரணம் நான் வாழுகிறது அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வார்த்தையினால் அதுதான் உன்னை சோர்ந்து போக பண்ணாமல் இருக்கும் ஏன் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நடந்தாலும் சோர்வடையார்கள் அவங்களுக்கு முன்பாக வழி மணி மனமடிவாக்கும் அவங்களுக்கு முதல்ல நீ சோர்வடையாமல் இருக்கணும்னா உனக்கு தெரியணும் கர்த்தர் எல்லாமே என் நன்மைக்காக தான் செய்கிறார் என் வழியில் வர பிரச்சனை போராட்டம் கண்ணீர் உபத்ரவம் வேதனை ஆசீர்வாதம் எதுவாக இருந்தாலும் அது கர்த்தர் எனக்கு அனுமதி கொடுத்தது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற என்ன கர்த்தர் அனுமதி இல்லாமல் எதுவும் தொடவே முடியாது அதான் ஆண்டவர் சொல்ல உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவெழியை தொடுகிறான் இரண்டாவது ஏன் சோர்ந்து போக மாட்டார்கள் சோர்வடையர் பண்ணுகிற காரியங்கள் வரும் அங்கே வழி மனமடிவாக்கிச்சு இஸ்ரவேலர்களுக்கு இங்கே இவனுக்கு ஏசபலின் வார்த்தை மனமடிவாக்கிடுச்சு படுக்க வச்சிருச்சு ஒரு மனுஷனை நம்புறான் பலன் ஒரு நாள் உதவுச்சு ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நீ எழுந்து நட அதான் நீ எழுந்து நட ஏ நீ நடந்து போயிட்டேரியா இல்லை ஏசவேல் தேடுறாங்க அந்த இயேசவேலை நீ லைஃப்பில் பார்க்க மாட்டே போ இல்லை ஏசவேலை என்ன கொன்னுர் வேணுவாங்க ஏசவேல் சாவா நீ சாகவே மாட்டே போ ஏன் கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார் சொன்னது கர்த்தர் நடந்து மட்டும் சோறு மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க அடைஞ்சிராதீங்க நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க இதுவும் பல காரியங்கள் வரும் எல்லாம் கடந்து போகும் ஆனால் பிரயாணம் மட்டும் நிற்கவே நிற்காது முடிவு பரியந்து நான் நடந்துவேன் நடந்து தேவ பர்வதம் மட்டும் நான் சேர்வேன் அங்கே கர்த்தர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார் அல்ல லூயா நம்ம ஜோ பண்ண போகிறோம் தேவ சமூகத்தில் எல்லா ஆண்டோரை நோக்கி பார்க்க போகிறோம் ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் நம்ம ஜோ பண்ண போகிறோம் உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் ஒருவேளை நீ நடந்து போகிற பாதை உன்னை மனமடிவாக்கிக்கிட்டு இருக்கலாம் அந்த பாதை சுற்றி போகிற பாதை ரொம்ப நாள் நான் நடந்துக்கிட்டே இருக்கிறேன் நான் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலை நான் போயிட்டே இருக்கிறேன் போயிட்டே இருக்கிறேன் போயிட்டே இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு முடிவுன்னு ஒன்று வரவே இல்லை எவ்வளவு நாள் தான் நான் இப்படி ஓடிட்டே இருப்பேன் எவ்வளோ நாள் தான் பிரச்சனையில் இருந்துகிட்டே இருப்பேன் ஆண்டவர் சொல்ற அது உனக்கு பிரச்சனையா நீ பார்க்குற நான் அந்த பிரச்சனையை விட அதிகமான பிரச்சனை ஒன்றுலேருந்து உன்னை விடுதலையாக்கிக்கிட்டு இருக்கிறேன் சில நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த ஆப்ரேஷன் பெயின் ஒன்று நமக்கு ரொம்ப பெருசாக தெரியும் ஆனால் டாக்டர் சொல்வார் இந்த ஆப்ரேஷன் பண்ணாவிட்டால் நீங்கள் இறக்கும் நிலைக்கு கூட போவீங்க அதோட கம்பேர் பண்ணால் இந்த பெயின் ஒன்றுமே இல்லை பைபிள் சொல்லுது பிள்ளை பிறகுற வரைக்கும் அந்த வலி அவளுக்கு வேதனை உண்டு பண்ணும் ஆனால் பிள்ளை பிறந்த அந்த பிள்ளையின் முகத்தை பார்த்தவுடன் அவளுக்கு அந்த வேதனையெல்லாம் மறந்து போகும் அப்படித்தான் கர்த்தர் ஏன் அதுக்குள்ள அனுமதிக்கிறார் தெரியுமா இதை விட மேலான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக உன்னை கொள்வதற்கு அல்ல கர்த்தர் உன்னை நடத்துகிற பாதை உன்னை ஆசிர்வதிப்பதற்கு கர்த்தர் உன்னை சில கடினமான பாதையில் நடத்துறார் நினைக்கிற அவர் கடினமான பாதையில் நடத்தலை உனக்கு ஆசீர்வாதம் வரக்கூடிய ஒரு பாதையில் நடத்திட்டு இருக்கிறார் அது இப்போ உனக்கு தெரியாது ஒரு நாள் வரும் அவர் என்னை நடத்தினது நல்லது அதன் மூலமாய் நான் பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன் என்று நீ சொல்லுகிற காலம் வரும் வழியை நினைச்சு மனமடிவாகாத வாழ்க்கையை நினைச்சு மனமடிவாகாத எனக்கே இந்த வாழ்க்கை நான் ஏன் இந்த பாதை என் அக்கா எல்லாம் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க நான் மட்டும் ஏன் இப்படி கடந்து போறேன் ஆமா உண்மை அவர்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில் திளைக்கிறார்கள் நீயோ பரலோகத்தின் ஆசீர்வாதத்துக்கு என்று அழைக்கப்பட்டவள் நீ கடந்து போகிற பாதை அப்படித்தான் இருக்கும் ஆனா கர்த்தர் உனக்கு நியமித்ததை உன் கண்கள் காணவும் இல்லை உன் காதுகள் கேட்கவும் இல்லை நீ கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் சில நேரங்களில் சிலர் பேசுகிற பேச்சு உனக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் சொல்லியிருப்பாங்க தைரியமா போ சில நேரத்தில் மனுஷ உதவி வேணும் ஆனா மனுஷனையே முழுசா நம்பாத மனுஷ உதவி கண்டிப்பாக வேணும் கத்தர் அப்படிதான் இருக்கு பைபிளில் ஆனால் மனுஷனை முழுசா நம்பாத நீ தேவனை நம்பு கர்த்தருடைய வார்த்தையை நம்பு பரிசுத்த ஆவியினால் தழலில் சுடப்பட்ட அடை பரிசுத்த ஆவியின் அக்கினினால் உனக்கென்று புடமிட்டு கொடுக்கப்பட்ட வார்த்தையை உறுதியா பிடிச்சிக்கோ அதுதான் உன்னை இரவும் பகலும் நடக்க வைக்கும் அது உன்னை சாக விடாமல் பாதுகாக்கும் உன் நடை சோர்ந்து போகாமல் இருக்கும் ஒப்பு கொடுப்ப மாதே சமூகத்தில் ஆண்டு நான் இனி சோறவே மாட்டேன் ஏன்னா நான் உமக்கு காத்து இருக்கிறேன் ஆண்டவரே நான் காத்து இருக்கிறேன் நான் புது பலன் அடைவேன் அந்த தழலில் சுடப்பட்ட அடையினாலே ஒரு புது நான் அடைவேன் நான் நடப்பேன் ஆண்டவர நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் நடந்துக்கிட்டே இருப்பேன்ப்பா சொல்லுவோமா எங்கள் சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே தருமையான வேலைக்காக மக்கள் தோதிரம் ஆண்டவரே நாங்கள் போகிற பாதையில் நிறைய சோர்வுகள் ஆண்டவரே நிறைய பலகீனங்கள் ஆண்டவரே நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆண்டவரே இவைகளை கடந்து நாங்கள் ஜீவனுள்ளோர் தேசத்தை சோர்ந்தரிக்கிற வரைக்கும் சோர்ந்து போகாமல் ஓட கர்த்தர் கிருப பாராட்டுங்கப்பா தளலில் சுடப்பட்டவருடைய வார்த்தையை ஒரு விஷயம் எங்களுக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரை அது எங்களை நடக்க பண்ணிட்டோம் ஜீவ தண்ணீரை எங்களுக்குள்ளே கொண்டு வந்து ஊத்துங்க ஆண்டவரை அண்டவரே அந்த ஜீவ தண்ணீர் அண்டைக்கு நீங்கள் நடத்திட்டீங்கன்னா பகலில் வெயிலாகிலும் இரவில் ஆண்டவரை சந்திரனாகலும் எங்களை சேதப்படுத்தாத ஆண்டவரை எங்களை உஷ்ணம் வேதனைப்படுத்தாத ஆண்டவர் இனி அவர்கள் சோர்ந்து போகார்கள் என்று வாசிக்கிறோமே கர்த்தர் அந்த கூட்டத்தில் எங்களை வைத்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே